ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை கேரக்டரில் பண்ணி ரசிகர் மத்தியில் வரவேற்பை பெற்று வரும் லாவண்யாவோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவங்க வந்து டிசம்பர் 30, 1997 சென்னையில் பிறந்திருக்காங்க. லாவண்யாவுக்கு சின்ன வயசுலேருந்தே மாடலிங் பண்ணி சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் லாவண்யா அப்பா வந்து நம்ம பொண்ணுக்கு ஒரு பேங்கில் வேலை கிடைச்சாலே போதும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அதே மாதிரி லாவண்யாவுக்கு பேங்கில் வேலை கிடைச்சி சேலத்தில் 1.5 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. பேங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நினச்சிருக்காங்க, நம்ம ஆசை வந்து இது இல்லையே, நம்ம ஆசை வந்து மாடலிங் தான் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னு நினச்ச இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போய் மாடலிங்கில் அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு கடின உழைப்பை போட்டு மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சவுத் இந்தியா, சிறந்த போட்டோஜெனிக் விருது போன்ற விருதுகளை வாங்கி அசத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணம்மா கையில் சாரல் போன்ற பல ஷார்ட் ஃபிலிமில் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில மியூசிக் ஆல்பத்திலையும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலிமர் டிவியில் ஒளிபரப்பான 1000 ஜென்மங்கள் சீரியல் மூலம் ஹீரோயினாக இவங்க வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சிற்பிக்குள் முத்து சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜீ தமிழில் ஒளிபரப்பான சூப்பர் குயின் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரீச்சை பெற்றாங்கன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லேருந்து முல்லை கேரக்டரில் நடிக்க இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. இந்த முல்லை கேரக்டரை இவங்க வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு பல மடங்கு ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னே சொல்லணும். இன்னும் வர நாட்களில் இவங்க வந்து முல்லை கேரக்டரில் நல்லா நடிச்சு பல மடங்கு ரசிகர்களை சம்பாதிக்கணும். இந்த லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எம்டி திங்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.